ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலன்னா ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியர் அப்படிங்கிறது லைக் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த ஷெட்யூல் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் இருக்கோ, இதே மாதிரி தான் ஒரு ஃபியூச்சர். பட் அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஷெட்யூல் பண்ணி குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ளே பப்ளிஷ் ஆகிறது அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷெட்யூல் பண்ணி அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த ஒரு தம்ப்நெயில் வந்து அந்த ஒரு வீடியோவில் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியற மாதிரி, பட் வீடியோ வந்து பார்க்க முடியாது. வீடியோ வந்து ஷெட்யூலில் இருக்கும், குறிப்பிட்டு எந்த டயத்துக்குள்ளே அப்படிங்கிறது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோ வந்து ப்ரீமியர் ஆகும்போது, அதாவது அப்லோட் ஆகும்போது பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி ஓடும். இந்த லைவ் எப்படி ஓடுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி லைவ் சேட் ஆப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அந்த ப்ரீமியர் அப்படிங்கிறது. இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராஜா டெக் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுல எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூச்சர் வந்து எதுக்காக யூடியூப்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக புஷ் ஆகுறதும், அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டாக ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் ஆடியன்ஸினுடைய என்கேஜ்மெண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஃபியூச்சராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையவே மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான ஃபியூச்சர், அதாவது லைவ் ரீடைரக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இப்போ ஒரு லைவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைனா ஒரு ப்ரீமியர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீமியர் வீடியோ வந்து ஓடுற மாதிரி அப்படியே வியூவர்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணி இன்னொரு வீடியோக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு வந்து ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களை ஒரு ப்ரீமியரை வந்து பார்க்கும்போது அந்த ப்ரீமியரில் வந்து ஷெட்யூல் ஆகி கிடக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோலாம் பார்க்க முடியாது. பட் அதில் வந்து ட்ரெய்லர் மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். கைஸ் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய சேனல்லேயே நான் வந்து லைவ் டெமோவாக கூட காட்டுதான் பாருங்கள். நான் வந்து டெஸ்டிங்க்குன்னு சொல்லி ஒரு ப்ரீமியர் மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து தம்ப்நெயில் வேறு மாதிரி இருக்குது கருப்பு கலரில். பட் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ப்ரீமியருக்கான ட்ரெய்லர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த ட்ரெய்லர் வந்து ஷோ ஆகிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியருக்கு நீங்கள் வந்து ட்ரெய்லர் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த ப்ரீமியருக்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக இந்த ட்ரெய்லரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து வியூவர்ஸ் வந்து ஷெட்யூலில் இருக்கிற ஒரு தம்ப்நெயில பார்க்குறாங்க, அதாவது ப்ரீமியரில் ஷெட்யூலில் இருக்கிற ஒரு தம்ப்நெயில பார்க்குறாங்க. அந்த தம்ப்நெயிலில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ப்ளே ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்பவே செமையான ஒரு அப்டேட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபியூச்சரும் கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலமா அதை பற்றி டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இந்த ப்ரீமியரில் வந்திருக்கிற இந்த ரெண்டு ஃபீச்சரையும் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் studio.youtube.com அப்படின்னு சொல்லி நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் எதாவது உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரும். இதில் கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கெட் தி ஆப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து YT ஸ்டுடியோ ஆப்பில் போகும். ஸோ கண்டினியூ டு ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே என்டர் ஆகும். எனக்கு வந்து இப்போ சேனல் கண்டக்ட்குள்ளே நான் ஆல்ரெடி இருந்ததால் எனக்கு வந்து அப்படி வந்திருக்கு. இதில் வந்து டெஸ்டிங் 1 டெஸ்டிங் 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்டிங் 2 வீடியோவில் வந்து 18 செகண்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ட்ரெய்லராக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டெஸ்டிங் 1 தான் நான் வந்து இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக வந்து 1 by 1 என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இப்போ டெஸ்டிங் 1 வந்து நான் வந்து எடிட் ஆப்ஷன் அந்த பென்சில் மார்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து எப்படி இந்த ப்ரீமியர் செட் பண்ணி அதுலேயும் இந்த ப்ரீமியரில் உள்ள எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துருச்சு எடிட்டிங்கில். ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு விசிபிலிட்டியில். அதை ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூலை கிளிக் பண்ணிட்டு செட்டஸ் ப்ரீமியர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் மேலே கேட்கும். அதை கொடுக்காம செட்டப் ப்ரீமியர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வேர் டு ரீடைரக்ட் வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். செலக்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் சூஸ் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி போகிற மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள அந்த ட்ரெய்லருக்கு வந்து கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 15 செகண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம், அப் டு வந்து 3 நிமிஷம்
இருந்துக்கலாம், குறைஞ்சது வந்து உங்களுக்கு 15 செகண்டாவது இருக்கணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து 18 செகண்டில் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது, அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 15 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்குது, இதை நான் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் காட்டக்கூடிய வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஷோ ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து வேர் டு ரீடைரக்ட்ங்கிறத அந்த இதை கிளிக் பண்ணோம்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறதால எனக்கு வந்து காட்டுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே காட்டலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் வியூவில் இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டாம். மொபைலில் மேக்ஸிமம் லேப்டாப் பிசி வச்சுக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து என்னுடைய யூடியூப் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் போய் காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து டெஸ்டிங் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கே தெரியும் அந்த ட்ரெய்லர் வந்து ஷோ ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ப்ரீமியர் செட்டிங்கில் ரீடைரக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷனை பார்த்தோம். அதே மாதிரி லைவ் டேஷ்போர்டில் லைவ்லேருந்து நம்ம ப்ரீமியர் போகிறதுக்கு இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது லைவ் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து 3வது ஆப்ஷனாக லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் டெஸ்டிங் 1 அதாவது அந்த ப்ரீமியர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோவோ இதில் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட்டு டைமிங் மட்டும் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து உங்களோட ஆடியன்ஸை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான். ஸோ கரெக்டாக டைமிங்கை மட்டும் இந்த லைவும் சரி ப்ரீமியரும் சரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றா இருக்கிற மாதிரி. அப்போனா தான் ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகி இன்னொரு இதுக்கு வந்து டைரெக்டாக போயிடுவாங்க. கைஸ் அதே மாதிரி இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணணும்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். கைஸ் யூடியூப் ப்ரீமியரில் வந்திருக்கக்கூடிய இந்த 2 ஃபியூச்சரை பற்றியும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிறது மொபைலுக்கு சூட்டபிளாக இருக்காது, பட் ட்ரெய்லர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3வது ஃபியூச்சராக என்னுடைய மெயில் ஐடியில் வந்திருந்த ஒரு ஆப்ஷன் கவுண்ட் டவுன் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபியூச்சரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கைஸ் யூடியூப்பில் க்ரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ப்ரீமியர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸையும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் மெயினாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூடியூப் தரப்பில் நல்லாவே கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணுறது கிடையாது, நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓல்டு வீடியோ ஏதாவது ஒன்று வேணா பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஃபியூச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாட்டினா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆக்டிவ் பண்ணி மறக்காம ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரினா எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பாய், சி யூ நெக்ஸ்ட் ஒன் நல்ல வீடியோ சந்திக்கும்.